வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 31வது நாளுக்கான வீடியோல வந்திருக்கோம். தீபாவளியெல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடினீங்களா? ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த வருடம் வந்து கம்பேர் டு பல வருடங்களோடு கணக்கு போட்டு பார்க்கல, இந்த வருடம் ரொம்ப கஷ்டம்தான். இந்த வருடம் வந்து இந்த கொரோனா அது இதுன்ட்டெல்லாம் கடந்து வந்ததுனால பலருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்தது போல ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தீபாவளியாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு மிகச்சிறப்பான நாள் இல்லைங்களா? எல்லாம் ஒட்டுமொத்த இந்திய நாட்டிலையும் அனைவருமே ஒரு தீப ஒளி, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றுவது போல ஒரு நாளாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் விரும்பி மகிழ்ச்சியாக உறவினர்களோடு சேர்ந்து கொண்டாடி எல்லாம் முடிஞ்சு ஆச்சு, எல்லாம் ஒரு அமைதிக்கு திரும்பிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக, ஆன்மீக வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக நம்ம வந்து பிரம்மச்சரிய செலிபசி கெட் டுகெதர் மீட்டிங் வந்து நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிருந்தோம். தீபாவளி என்று நாம் மீட் பண்ணியிருக்க வேண்டியதை அந்த ரஷ்னால தள்ளி வச்சு 13/11/2022 இன்னும் ஒரு 20 நாள் அவ்வளோதான் இருக்குது, மீட் பண்ண போகிறோம் பலரும். அதற்காக வந்து சகோதரர்கள், கலந்து கொள்ள விரும்பும் சகோதரர்கள் இலவசமாக தீட்சை எல்லாமே பெற்றுக்கொள்ளும் விதமாக கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பின் பண்ணி விடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி விடுறேன். ஒரு சின்ன ஃபார்ம் இருக்கும், அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய இமெயிலு, கான்டாக்ட் நம்பரு, மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்சை பெறுவதற்காக வருகிறீர்களா, என்ன பயிற்சி, என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் பயிற்சிகளில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஜஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஐடியாவுக்காக, நம்ம ப்ரோக்ராம் பிளான் பண்ணுவதற்காக நீங்கள் வந்து அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிடுங்க. அதில் வந்து ஃபில்லப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு உறுதியாயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வரீங்க, எல்லோரும் வர்ற சமயத்தில் நம்ம உணவு எல்லாமே ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து விரயமாகிவிடக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம் நீங்கள் எவ்வளோ பேர் தான் கரெக்டாக வரீங்க அப்படின்னு ஒரு உறுதி செய்து கொள்ளும் விதமாக அந்த ஃபார்ம் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பெயரை, டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இணைந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிவிட்டாச்சு, அதாவது மீட்டிங்க்கு வருவதற்கு தொடர்பாக. ஸோ இது முதல் வந்து சகோதரர்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில், ஒரு குறிப்பிட்ட ஊரில் 3 பேர், 4 பேர் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தால் ஒன்று சேர்ந்து வருவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்கஷனை, டெலிகிராம் குரூப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். வேறு எந்த விதமாக ஆற்றல் விரயத்திற்கும் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் பணியோடு சொல்லிக்கிறேன். அப்புறம் சகோதரர்களே, இன்றைக்கி 31வது நாளுக்கான வீடியோவில் கேள்வி பதில்களை வேக வேகமாக பார்த்துடலாம். சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்க்கு முன்னால் இந்த 48 நாள் சேலஞ்ச் முடிச்சிட முடியுமான்னு தெரியல, ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது. இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நான் தினமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலஞ்சை வந்து ஆன்கோயிங், சீக்கிரம் 31வது நாள் வந்தாச்சு, ஒரு 18 நாள் தான், வேக வேகமாக வீடியோ போடுறதுக்கு என்னால் முயற்சிகளை செய்கிறேங்க. கேள்வி பதில் பார்த்துடலாம். ஆனால் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நிகழ்ந்ததை கேட்டேனன்னா உண்மைதான், கலியுக பெண்கள் மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறார்கள். எனது கூட பிறந்த அண்ணனின் வாழ்க்கையிலும் தற்போது இதே கதிதான் அண்ணா. எனது வயது 24, திருமண ஆசை படிப்படியாக குறைந்தே வருகிறது. ஒரு சந்தேகம், சொந்தக்காரர்கள் நாம் என்னதான் திருமணம் செய்யப்போவதில்லை என்று உறுதியாக இருந்தாலும் சுற்றி இருக்கும் சொந்தக்காரர்கள் இந்த பையனுக்கு ஏதோ குறையுள்ளதே என பேசுகிறார்களே அண்ணா, பேசுவார்களே அண்ணா, அப்போது பெற்றோர்களும் வருத்தப்படுவார்கள் அண்ணா, அப்போது என்ன செய்ய வேண்டும் என வீடியோவில் பதிவிடுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, உங்களுக்கு வயசு 24 தான், இந்த காலத்தில் பெண்களே 24 வயசில் கல்யாணம் பண்ணுறதில்லை, பெண்களே இன்னும் இப்போ 26, 27 அது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ காலகட்டங்கள் வந்து இப்போ 21 வயசு, 22 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிற பெண்கள் ரொம்ப குறைவாயிட்டே வராங்க. அப்போது உங்களுக்கு வயசு 24 தான், உங்களுக்கு என்ன அவசரம், இன்னும் 3 வருடம், 4 வருடம் கழித்து பார்க்கும்போது இந்த உலகம் மிக கொடூரமான நிலையில் மாற்றமடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா? அப்போது உங்களை கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆகவே நாளைய தினம் நிஜம் கிடையாது அப்படிங்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், புரிஞ்சுதுங்களா? நீங்கள் தெரியாதா உங்களுக்கு லாக்டவுன் போட்டாங்களா 2 வருஷம், நீ அடுத்து என்ன வரப்போகுது தெரியாது, யாருக்கு தெரியும்? இப்போ வந்து உலகம் வந்து மிக வேகமாக ஊழிக்காலத்தில், கலிகாலத்தில் தன்னைத்தானே, மனித இனம் தன்னைத்தானே டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொள்ளும் வேலையில் போயிட்டுருக்கு. இதிலிருந்து தப்பிக்க இயன்று தப்பித்து வரக்கூடிய ஒரே ஒரு குரூப், ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மச்சரியத்தில் நிலைத்து ஆன்மீகத்தில் ஆழ்ந்து செல்லும் கம்யூனிட்டிகள் மட்டும்தான். அது இந்த கலிகாலத்தில் ரொம்ப 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 குறைவு. ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஞானத்தின் உச்ச மொழியாக இருக்கும், சிவத்தினிடமிருந்தே பெறப்பட்ட மொழியாக இருக்கும் தமிழ் மொழியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதன் ஆழம் புரியாதவர்கள் தான் 99.9999% ஆச்சுங்களா? நம்ம பாருங்கள், நம்ம வீடியோஸ் பாருங்கள், அதில் ஒரு 1000 பேர்
பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 100 பேர் ஸ்டெடியாக இருக்காங்க அப்படின்னா 10 பேர் தேறி வந்தால் பெரிய விஷயம். அகதீர் சொன்ன கணக்கு தெளிவாயிடுச்சு. எப்படியாச்சு, கோடியிலே ஒருவன் உண்டு அப்படிங்கிற மாதிரி, அவ்வளோதான். அதில் நீங்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஆகவே நீங்கள் திருமணம், அது வெளி உலகத்தில் வந்து தனக்குள்ளே இருக்கும் பலச்சுவையில் இன்பம் காணாமல் வெளியில் இருக்கும் ஈச்சம் பலத்துக்கு இடருற்ற பாரு அப்படின்னு வந்து திருமூலர் சொன்ன மாதிரி, அந்த மாதிரி வெளி உலகத்தில் இன்பம் இருக்குது அப்படின்ட்டு ஓடணும் அப்படின்னா அது இன்பமே கிடையாது. இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாயை தான். சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் நல்ல பேர் வாங்கியே ஆகணும் என்று போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீண்ட காலம் நிலைக்காது. புரிஞ்சுதுங்களா? வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், ஆச்சுங்களா? அப்பேற்பட்ட உலகம். நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டீங்கனாலும் உங்களை சுற்றி 4 பேர் 4 கருத்து சொல்லதான் செய்வாங்க. இல்லை மோசமாக போயிட்டாலும் அதே வாய் இன்னும் 4 கருத்து சொல்லிட்டு போயிடும். ஏன்னா அவனவனுக்கு அவனவன் பிரச்சனையே தலைக்கு மேலே கிடக்கு, சரிங்களா? உங்களை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து சொல்லணுங்கிறது கிடையாது. நம்ம உயிர் போய்விட்டால் 4 நாள் சுற்றி நின்றுட்டு காக்கா கூடுற மாதிரி கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், உங்களுக்குள் கிடைக்கும் தெளிவு, உங்களுக்குள் இருக்கும் ஒரு நிறைவில் தான் உங்கள் வாழ்க்கை எடுத்துகிட்டே போக வேண்டியதாக இருக்கும். ஆகவே சகோதரரை, பெருசாக வெளி உலகத்துக்கு பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் வந்து 24 வயசுலேயே ரொம்ப எதிர்பார்த்துட்டு எதிர்காலத்தை நினச்சி ஓட வேண்டியதில்லை. ஆகவே மனதளவில் முழுமையடைவதற்கான முயற்சியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நம்ம வந்து மீண்டும் அடுத்த நாள் இன்னொரு சிறப்பான கேள்வி பதிலை சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.